ஹை கேஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே 2003 காட்டுறாங்க. சன்ஹா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. ஜூனும் ஜுவானும் பபுள்ஸை ஊதிக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு ஊஞ்சு போய் எனக்கு தாகம் எடுக்குதேன்னு படுக்க ரெண்டு பேருக்கும் பாலை ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து ஸ்நாக்கை எடுத்து சன்ஹா கொடுக்க மூணு பேருமா குறுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எது இவ்வளோ ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் கேட்க, அவனுக்கு நிறையா பொண்ணுங்க இது மாதிரி நிறையா பேக்கெட் பேக்கெட்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க, என்கிட்ட கூட இருக்குது உனக்கு தர சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவள் ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டோடு போய் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் அவள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இதை சன்ஹா தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டுருக்காளா? இதை சன்ஹாக்கு கொடுத்த பிள்ளையே இதுதான், அது என்னோடது, நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜுவானை துரத்த, அந்த பொண்ணு விடாமல் துரத்த, இவனும் விடா அப்படியே ஓடிட்டுருக்கா. அடுத்து அப்படியே கொஞ்சம் வளர்ந்தா லவ் லெட்டரை கொடுத்துரு லவ் லெட்டரை கொடுத்துருன்னு ஒன்று ரெண்டு ஜூனுக்கு வந்தால் முக்கால்வாசி சன்ஹாக்கு தான் வருது. சில பேர் பொலைட்டாக பேசி கொடுத்தாலும் பல பேர் ரகடாக தான் மிரட்டுறாளுங்க. இதில் ரிப்ளை வேறு கேட்டு நம்ம ஹீரோயின் பிள்ளைய நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என்ன, நான் கொடுத்த லெட்டரில் நீ கொடுக்குறியா இல்லையா, அப்படி இல்லைனா உனக்கு கீதை அவனை பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி யாரும் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான், நம்மளோட சர்நேமெல்லாம் ஒன்றா ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலின்னு சொல்லி யாருமே தப்பாகவே புரிஞ்சுக்கவே மாட்டாங்கல்ல அப்படிங்கும்போது, அப்போது லாஸ்ட் செமஸ்டரில் பண்ணலை அது மாதிரி தான் நீ பண்ணியாகணும். நீ அவங்க என்ன பண்ணாலும் அழுப்பிக்கிட்டோம் சிரிச்சுக்கிட்டோம் தப்பிச்சிட்டப்பான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு பண்ண தான் தோணும். ஸோ நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கணுங்கும் போது, இதை கேட்ட சன்ஹா தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காத, ஒழுங்காக டீச்சரை கூப்பிடுன்னு சொல்லவும் அவன் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு, உன் பிரச்சனையை நீ தானே சரி பண்ணிக்கணும், வியடா மட்டும் நடந்துக்கிட்டா பத்தாது, ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுன்னு சொல்ல, சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு பொண்ணுங்க இவ்வளோ பிடிச்சிட்டு இது சன்ஹாக்கு இது ஜூனுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை நான் அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும் போதும் இல்லைங்கும் போது ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இவ உடனே ரெண்டு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட காட்டி, அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு என்கிட்ட இனிமேல் தொல்லை பண்ணவே கூடாது, உங்களோட நேம் அண்ட் கிளாஸை எழுதி இதில் சைன் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்லடி நீ ஒன்றும் அவங்களோட தங்கச்சி கிடையாது, இவளை நம்பினது நம்மளோட தப்பு தான் சொல்ல, சச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, எங்களோட சர்நேம் வேணால் வேறு வேறு மாதிரி இருக்கலாம், பட் நாங்கள் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரமாகவே ஒரே மாதிரி சர்நேம் எங்களுக்கு மாறிடும்னு சொல்லும்போது, யார்கிட்ட பேசுகிற சர்நேமை மாற்ற போறியா என்ன, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டா, இதில் கையில் வேற காயாயிடுச்சு, கடையில் ஜூன் கூட சொன்னால அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வராதபடி நடந்துக்கணும்னு சொல்லி, ஸோ டப்புன்னு வேகமாக எழுந்துவேன், நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் தான், இப்போ தான் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ளே எதுக்காக என்னை பார்த்து துப்புற, அப்போது திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் என்ன சொன்னா, சைக்கோ மாதிரி நடந்துக்கும்னு சொல்லியிருப்பான்ல, சைக்கோ மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் திரும்ப இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி போட்டு ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ண அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி கையை ஓங்குனா, அடடே கையை ரைஸ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டா இழுத்துட்டு விடவே இல்லையே. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவளோட பேரு டால், இவன் நம்ம ஜூன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஓடி போய் அவன்கிட்ட விஷயத்த சொல்ல, இப்போ அவன் அங்கிருந்து வேகமாக ஓடி வரான், இந்த பக்கம் நம்ம ஜுவான் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அப்போ கால் தடுக்கி விட்டு அங்கிருக்க குட்டிக்குள்ளே விழுந்துட்டா. இதை எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்ருக்க, சன்ஹாவோட கிளாஸ் பொண்ணு பார்த்துட்டு அதுவும் சிஸ்டர் தானே விழுந்ததுன்னு சொல்லி கேட்க, வந்து பார்த்தவன் பேப்பர் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக அவனு ஓடுறான், இந்த பக்கம் அவ்வளோ தத்தளிச்சிட்ருக்க, ஏய் அது ஒன்றும் அவ்வளோ ஆழம் கிடையாதுன்னு சொல்லவும் தான் இவளுக்கு தெரியுது. ஸோ இப்போது நேராக அந்த பொண்ணுக்கிட்ட வர அதுக்கு பயந்துடுச்சு, மொத்த ஸ்கூலுமே ரவுண்டு கட்டி நின்று பார்த்துட்ருக்காங்க. இவ உடனே, அக்கா என்னை திரும்ப அடிப்பீங்களா, சாரி சாரி ப்ளீஸ் சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நீ என்ன சைக்கோவா அப்படின்னு கேட்குறா, சைக்கோவா என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுதா, நிஜமா தெரியுதா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வரேன், அந்த இடத்துக்கு ஜூன் வந்துட்டா கத்திட்டு வரவும் நாங்கள் எதுவுமே பண்ணல பண்ணலன்னு ரெண்டு பிள்ளைகளும் பயந்துடுச்சு. லீடர் நீ தான் இவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாலும் அம்மா அப்படின்ட்டு இருக்கா. இவன் டக்குன்னு அவனோட டிஷர்ட்டை கழட்டி உனக்கு கோல்டு பிடிச்சிக்கு பாருன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டுருக்கேன், ஏ வேர்வை ஸ்மெல் அடிக்குதுடான்னு சொல்லவும் மோந்து பார்த்துக்கிட்டு திரும்ப போட்டுக்கிட்டான். இப்போ சன்ஹா அந்த இடத்துக்கு வந்து அவனோட ஜாக்கெட்டை போட்டு விட்டுட்டு, நீ ஓகேவா எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அட எங்கேயும் அடிபடலங்கிட்டு இருக்கா, கையில் பார்த்துவேன், அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் அதுக்கு ஓடிடுச்சு, இனிமேல் அந்த பொண்ணுங்க உன் பக்கமே வராது போன்னு சொல்ல, அம்மா அம்மா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு சிரிச்சிட்ருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தான் நான் இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு டிஷர்ட்டோடு சேர்ந்து அவளை பிடிச்சிக்கிட்டு அவன் காதை பிடிச்சி திருவிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அப்படியே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டை பார்த்து, பாரு பாரு உன்னோட ஷூ மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவன் அம்மாவோட அம்மா பாட்டி மாட்டிருந்து ஃபோன் வரவும் காலை கட் பண்ணி விட்டுட்டு நின்றுட்டுருக்கான். இவனை ஜூன் பார்த்துட்டு, என்ன கோவமா கோவப்படாத அப்படின்னு தோல்லை சாயவும்,
முதல்ல எழுந்திரி, நீ இதை பற்றி காலையில் மட்டும் சொல்லலைன்னா இது மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தான் எல்லாம் திட்டேன். அவளோட பிரச்சனையை அவளே சமாளிச்சு தான் ஆகணும் தானே சொல்லி தந்தங்கிறான். அதுக்கு இப்படி தான் சொல்லி தருவேன்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஜுவானும் அந்த இடத்துக்கு ஓடி வரா. இப்போ சன்ஹா கிட்டே வந்து என்ன கோவத்தில் இருக்கியான்னு கேட்க, கோவம்லாம் இல்லை, கோல்டு கீது பிடிச்சிக்கிச்சுனா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கோவப்படுறேன்னா ரெண்டு பேர் மேலேயும் சேர்ந்து கோவப்படணும். என்னை மட்டும் திட்டிட்டு அவட்ட நல்லா பேசுறியே, உன்னை என்ன பண்ணுறப்பாரு அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ பஸ்ஸில் மூணு பேராக வந்துட்டுருக்கேன். பஸ் ஃபுல்லாக இந்த ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லு அப்படி சொல்லிட்டு மூக்கில் கை வச்சிட்ருக்காங்க. இவன் அந்த குட்டைக்குள்ளே விழுந்தா இல்லையா அந்த கபை வெட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமா அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்ல மழை, கொடையும் இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வந்துறேன்ட்டு போகும்போது அவ்வளோ ஒன்றும் மழை வரலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சன்ஹாவும் இவங்களோடவே சேர்ந்துக்க மூணு பேராக ஓடிட்டுருக்காங்க. சன்ஹா மட்டும் ஜுவான் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே வழியில் ஒரு கடையில் அப்படியே நிற்கும்போது அவங்க ஏரியாவில் உள்ள அந்த பாட்டிமா அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் நின்று, என்னப்பா மழையில் நனைஞ்சு வந்திருக்கீங்க, கொடையை கொண்டு வரலையா, இத்தினுண்டா இருக்கும்போது பார்த்தது, எவ்வளோ சீக்கிரம் காலை ஓடிடுச்சு பாரு ஜூன், உன் அம்மா இன்னும் உன்னை கூப்பிட்டு போகலையா பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சன்ஹா அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்க, என்ன பண்ணுறது பாரு பாவம் மூணு பேரும் இப்படி துரதிருஷ்டசாலி ஆகிட்டீங்களேங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே சொல்கிறீங்க, கஷ்ட நஷ்டம் இல்லாத ஃபேமிலி உண்டா, நாங்கள் அதில் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கோம் அவ்வளோதான் இவ சொல்ல. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டிமா பார்த்துட்டு, அட போது வாங்க பேசி பேசியே அதுகளை டயர்டாக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்களை பார்த்து, ஓஹோ நம்மளாம் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமா இந்த பக்கமும் ஓடுறாங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததும், இன்றைக்கும் ஜூனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சுருக்கீங்க, அதுவும் கொஞ்ச நாளாகவே அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, இது உனக்கும் தானே பிடிக்கும், அப்புறம் ஏதோ அடாப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தியே அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக சர்நேமை மாற்றியே ஆகணும், ஒரே ஃபேமிலி ஆனாதான் தேவையில்லாமல் யாரும் பேசாமையும் இருப்பாங்கும்போது, யார் இந்த டைம் யார் என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா. அப்படி இல்லை, யாராவதுக்கு இப்போது ஆப்ரேஷனே பண்ணணுன்னாலும் சைன் போடுறதுக்காவது வேணும்ல, அதுக்காக சொல்கிறேன்னு இவன் மல்ப்பேன். லூஸ் மாதிரி பேசாமல் சாப்பிடுன்னு சன்ஹா சொல்கிறான். இப்போது எனக்கு லாட்ரி வின் பண்ணி பயங்கர பணம் கிடச்சிருச்சு, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த நேரம் பார்த்து கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் செத்து போயிட்டேன். ஸோ என் பணம் எல்லாமே என் அப்பாவுக்கு மட்டும்தானே கிடைக்கும், உங்களுக்கு ஒரு துளி கூட கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதுங்கும்போது, உன் எடுத்துக்காட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கேன்னு அப்பா திட்டிருக்காரு. ஜூன் பார்த்துட்டு, நீ இன்னும் லாட்ரி டிக்கெட்டே வாங்கலையேங்கும்போது, நான் ஒரு வேளை நடந்தான்னு தான் சொன்னேன், நடந்ததை சொல்லலைங்கிறா. அப்போது சன்ஹாவோட பாட்டி கூப்பிட கட் பண்ணி விட்டுட்டான். அடுத்து சன்ஹாவோட அப்பாவுக்கு அவங்க கால் பண்ணிட்டாங்க, மதுரின்லான்னு சேவ் பண்ணியிருக்காங்க, ஆ சொல்லுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்து பேச போயிட்டேன். உடனே சன்ஹாவுக்கு மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், நான் வச்ச சாப்பாடு நீ கண்டிப்பாக சாப்பிடணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை பிரெட் இருக்குது வீட்டில் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிட்டான், சாப்பிடவே இல்லை, இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினும் அப்பா கிட்ட, அவங்க அம்மா இது வரைக்கும் அவனுக்கு ஒரு கால் கூட பண்ணி பேசவே இல்லை, ஆனால் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட செட்டிலாக தான் இருக்காங்க, $2000 மாதத்துக்கு கட்டி இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வச்சுட்டு இருக்காங்க, சொந்த வீடு இருக்கு, இதையெல்லாம் சன்ஹா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அமைதியாயிரு, இதை பத்தி பேசாதானே அப்பா பேச விட மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் சன்ஹாவோட அப்பாவும் அவன் இல்லைன்னு சொல்லி அவன் சீக்கிரமாவே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. சாப்பிட்டு மொத்தமாக கிளீன் எல்லாம் பண்ணிட்டு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு சன்ஹா அப்பா கேட்க, ஜோவானோட அப்பா எக்ஸ் மதர் இன்லான்னு சேவ் பண்ணி கொடுத்துட்டு, ஏன் அவங்களோட புது மருமக இருக்கான் இல்லையா ரிச் மருமக, அவன்கிட்ட போய் கேட்டு பேச வேண்டியதானே, எக்ஸ் மருமகங்கிட்ட எதுக்காக சும்மா கால் பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்கும்போது, சன்ஹா ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க எனக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு, அவன் படிக்கிற பையன் சும்மா கால் பண்ணிகிட்டு இருந்தால் எடுப்பானா அப்படிங்கிறாரு இவர். அதுவும் கரெக்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு கொஞ்சமாச்சு ஃபேமிலியோட நல்லா அட்டாச்சாக இருக்கணும், கேர் எடுத்து பார்த்துக்கணும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்லையாச்சும் கூட இருந்திருக்கிறியா சொல்லு பார்க்கலாங்கிற மாதிரி திட்டேன். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ நான் உன்னை தொல்லை பண்ணுறேன்னு சொல்ல வர புரியுதுன்னு இவர் சொல்ல, என்ன சொன்ன திரும்ப சொல்லு பார்க்கலாம் திரும்ப சொல்லு இப்படி சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ரைஸ் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிற வெயின்னு சொல்ல, அப்புறம் நான் எப்போன்னு கேட்குறா, தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, காலையில் வந்து பிளேட்டை செக் பண்ணுவேன் காலியாக போய் கிடக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பெட்டில் படுத்து புரண்டுவேன், எனக்கு இது ஸ்மெல்லு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு மோந்து மோந்து பார்க்க, என்ன பண்ணுறேன் நீன்னு சன்ஹா பிடுங்கிட்டு இருக்கான், எக்ஸ்பென்சிவ் ஷாம்பு நீ மட்டும் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து மோந்து மோந்து பார்த்துட்டு, என்னது இது பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் தானே இது ரெண்டையும் வாங்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்னு செலக்டே பண்ணிங்க, மறந்து போயிட்டீங்களான்னு கேட்க, ஆட்டிடி ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க, இன்னும் 100 நாள் கூட கிடையாது எக்ஸாம்ஸ் வரப்போகுது, போய் உங்கள் வீட்டில் விளையாடுங்க போங்கன்னு சொல்ல,
ஆமாம்மா, எனக்கும் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாள் கூட கிடையாதுன்னு இவன் சொல்கிறான். அப்புறம் என்ன, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வழுக்காட்டி அதுமாதிரி ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டு, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கப்போன்னு சொல்ல அவங்க நின்றுட்டே தான் இருக்காங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி நான் ஓகேவா தான் இருக்கப்போங்கன்ட்டு கதவு சாத்த கதவை போட்டு தட்டிட்டு அப்புறம் ஓடுறாங்க. இப்போது இவங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது, நீ எதுக்காக அப்பப்போ சன்ஹாவை ஒப்பா ஒப்பான்னு கூப்பிடுன்னு கேட்க, நானா எப்போ அப்படின்னு கேட்குறா. இப்போ கூட நீ அவனை கூப்பிட்டியே, அவனை ஒப்பான்னு சொல்லிட்டு என்ன மட்டும் உன் சேம் ஏஜில் இருக்கவனாட்டும் ட்ரீட் பண்ணுறேன், நீ நியாயமாக நடந்துக்கணும்னு சொல்ல ஒப்பாவா, அப்படி ஒவ்வொரு டைம் கூப்பிடும்போதும் ஒவ்வொரு சென்ட் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கொடுக்கணுங்க, வேணா வேணா விடுங்கிறா. இவ ஒப்பா ஒப்பா ஒப்பான்னு கூப்பிட்டு 3 சென்ட் ஆச்சுன்னு சொல்ல, போது விட மறந்துடுன்னு சொன்னே இவன் சொல்லவும் ஒப்பா ஒப்பா ஒப்பான்னு கூப்பிட்டே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் சன்ஹாவும் அப்படியே படித்து முடிச்சுட்டு அந்த ரைஸ் பால் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இவனோட கிளாஸ் டீச்சர் இவனோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை பார்த்துட்டு, இதுக்காக இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்க, சியோலில் இருக்க மெடிக்கல் காலேஜில் தான் நீ சேரணும், ஏன்னா அதுக்கான கிரேட் உன்ட்ட இருக்குது, போயும் போய் இந்த காலேஜில் தேர்றேன்னு சொல்கிறேன்னு சொல்லி இவருத்திட்டேன். இவன் சியோலுக்கு போகவே மாட்டேங்கிறான். சாரு, அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் அடித்து பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, நான் அப்பாட்ட பேசணும், இந்த அப்படின்னு அந்த காலேஜுக்கான அட்மிஷன் ஃபார்மை கொடுத்துட்ருக்காரு. இப்போ இதை அங்கே நின்று பார்த்தா இவளோட கிளாஸ் பொண்ணு உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிடுறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட் டாலிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போது சன்ஹா போகிறத பார்த்துட்டு, நான் உனக்கு சன்ஹாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ என்னோடய ஃப்ரெண்டா, சன்ஹாவுக்கும் ஃப்ரெண்டு தான், வா போலான்னு இழுத்துட்டு வரேன். நம்ம சன்ஹா அந்த பொண்ணோட மியூசிக் ரூமுக்கு போகுவோம். டாலி பிடிச்சி நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேச போகிறாங்க, நம்ம இடையில போகக்கூடாதுன்னு சொல்கிறா. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்க, சன்ஹாவோ ஜோவோ டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதான்னு கேட்க, என்னது எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்குறா. உள்ள நம்ம ஹீரோவோ, இது மாதிரி கூப்பிடாத, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, அப்போது இல்லையா அப்படின்னு ஜூ கேட்குறா. இல்லைன்னு இவன் சொல்ல, நான் சியோல் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லும்போது சரின்னு சொன்னேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஆன்னு சொன்னேன்னு கேட்க, ஆமாம் ஆன்னு சொன்னேன், எனக்கு கேட்டுருச்சுன்னு சொன்னேங்கிறான். இது மாதிரி ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ ஆன்னு சொன்னேன்னா அதுக்கு ஓகேன்னு தானே அர்த்தம், ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் கப்பல் நான் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது நீ தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சியோல் யூனிவர்சிட்டியில் நீ ஆச்சும் சேரு ஃபைட்டிங்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ கிளாஸ் முடிஞ்சு கிளம்பும்போது ஜுவான் இப்படி வந்து நின்றுட்டு அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கா. இவனும் ஜுவும் டேட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், இவளுக்கு மட்டும் தெரிலன்னு ஃப்ரெண்டு சொன்னால, அதுக்கான கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்க இவன் பார்த்துட்டு ஹாய் சொல்கிறான். அவட்டிருந்து ரியாக்ஷனே வரல. இப்போ இவன் எந்திரிச்சதும் அவள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டா, பஸ்ஸு விட்டு இறங்கியும் பேசவே இல்லை, ஒப்பாட்டுக்கு போயிட்டுருக்கா. என்ன எதாக இருந்தாலும் பேசுன்னு சொல்ல, உன்னை லஞ்சில் பார்த்தேன்னு சொல்ல, அப்போ ஏன் ஹாய் கூட சொல்லலன்னு கேட்குறான். ஹாய் சொல்ல தான் வந்தேன், நீ தான் மியூசிக் ரூம்குள்ளே போனேன்னு கேட்குவோம். ஓ, ஜூவோட போனதை பார்த்தியான்னு கேட்குறான். ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, என்ன தவிர மொத்த ஸ்கூலுக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே, அப்போ அதுக்கு தான் இத்தனை நேரம் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருந்தியான்னு கேட்குறான். ஆமாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, தெரியாத ஒரே புள்ள நான் தான், நம்ம அப்பாக்களும் ஜூனு கூட ஹர்ட் ஆவாங்க தெரியுமாங்க, அதனால தான் நீயும் ஹர்ட் ஆனியான்னு கேட்குறான். ஆமாம், அஃப்கோர்ஸ் எனக்கும் ஹர்ட் ஆகுது, என்னை உண்மையான ஒரு ஃபேமிலியாக நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், நம்ம தினமும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறோம், கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்ல, அப்போ நம்ம ஒரே ஃபேமிலி ஆகிறது உனக்கு இவ்வளோ முக்கியமா, அதனால தான் அந்த அடாப்ஷன் பற்றியெல்லாம் பேசினியான்னு கேட்குறான். இங்கே பாரு ஜுவான், நம்ம ஃபேமிலி கிடையாது, ஒரு துளி ரத்தத்தை கூட ஷேர் பண்ணிக்காத நம்ம எதுக்காக ஒரே சர்நேமோடு இருக்கணும், நான் கிம் சன்ஹா, நீ யூன் ஜுவான், நம்ம ரெண்டு பேர் சர்நாமே ஒரே மாதிரி மாற்றிக்கிட்டு பேப்பரில் ப்ரூஃபுக்கு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, நான் எதுவும் பண்ண நினைக்கலங்கிறா. இல்லாத ஒரு விஷயத்தில் தான் அப்சஸ்டாக இருப்பாங்க, ஒரு பேப்பரில் நம்ம ஃபேமிலி அப்படின்னு இல்லாததால் நீ பயப்படுறன்னு சொல்ல, நான் எதுக்காகவும் பயப்படலை, நீ என்கிட்ட மறைச்சிட்ட அது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்கிறா. எதுக்காக குழந்த மாதிரி அழுதுட்ருக்க, நீ ஹை ஸ்கூல் படிக்கிற, இன்னும் அழுதுட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக நான் ஒன்றும் அழுகலன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரா. இப்போ இந்த பக்கம் ஜூனை காட்டேன், அவன் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவனை யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, ஒரு நிமிஷம் அங்குள்னு கூப்பிட்டு அவர் ஓடவும் இவன் ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டே வந்து பிடிச்சிட்டான். வயசில் பெரியவங்களை இப்படி தான் பிடிப்பியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கவும் அவர் பேசிட்டு அப்படி விளக்கும்போது கேமரா கீழே விழுந்துருச்சு, அது எடுக்கக்கூட இல்லை, அப்படியே விட்டுட்டு ஓடியே போயிட, அதை எடுத்து பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு பாருடா எல்லாத்துலேயும் நீ இருக்க, ஸோ அவர் உன்னை தான் ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்ல, இவனும் புரியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தவன் அவர் சியோலில் பேசுகிற ஸ்லாங்லலாம் பேசினாருன்னு யோசிக்கும்போது, உன் அம்மா சியோலில் இருக்காங்கன்னு சொன்னல, ஒருவேளை அவங்க தான் அனுப்பி வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குவோம். அவங்க அம்மா இவனை விட்டுட்டு போகும்போது, அம்மா சியோலுக்கு போயிட்டு வரேன், வரும்போது உனக்கு பிடிச்ச ஹேம்பர்கர் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. இதை யோசிச்சவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டான். உடனே ஃப்ரெண்டு கிட்டே, இல்லை இல்லை ஆப்போசிட் ஸ்கூல்லேருந்து ஸ்பை அனுப்பி வச்சுருப்பாங்க,
வேற எதுவும் இருக்காது வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.